ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு படீஸ் கிச்சன் படிஸ் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சன் ஆன் க்ளவுட் டோஸ்ட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ப்ரெட் டோஸ்ட்டு செய்ய தேவையான பொருட்கள் ப்ரெட்டு ஒரு முட்டை கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு இவ்வளோ தான் இப்போது முட்டையில் வெள்ளையும் மஞ்சளையும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க வெள்ளையை மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மஞ்சள் கருவை தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க தவால போட்டு லைட்டாக உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் ஹாஃப் பாயிலாக ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்காததுனால நான் இப்போ ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்படியே திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது வெள்ளையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி விஸ்கர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த க்ளௌடி ஒரு ஃபீலிங் வரும் நல்லா நுறச்சி வரணும் இப்போது எல்லோ வந்து குக் ஆகிடுச்சு அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே எக் ஒயிட்டும் இந்த மாதிரி நல்லா நுறச்சி வந்துடுச்சு ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வந்துடும் இப்படி நம்ம பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதையும் தவாலை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் திக்காக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இதையும் நாம் தவாலை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே போட்டு ஒரு சைடு மட்டும் குக் பண்ணி ஸ்லோவாக எடுத்துக்கோங்க பார்க்க க்ளவுட் மாதிரியே இருக்கு இல்லையா புஸ் புசு நல்ல ஒரு காட்டன் மாதிரி இருக்கும் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் வெட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு ப்ரெட்டை லைட்டாக ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட்டு டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்கிற க்ளவுடு அந்த ஒயிட் எக்கையும் மேலே வச்சுட்டு அது மேலே எல்லோமே வச்சு அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் லைட்டாக மேலே இன்னும் கொஞ்சம் பெப்பர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம சன் ஆன் க்ளவுட் டோஸ்ட் நான் லைட்டாக இப்போ மேலே கொத்தமல்லி தலை தூவி பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்கும் க்ளவுட்ஸ் மாதிரியே இருக்கும் பார்க்க ஃப்ளஃபியாக மேலே கொஞ்சமாக கெச்சப் போட்டு பசங்களுக்கு மாதிரி நம்ம டிஃப்ரெண்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ